இந்த ஆர்ப்பாட்டம் முழுவதும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் மதியம் 2 மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் ஒரு நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதனால் தமிழ்ப் புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க முன்பே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காகவும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் நாகர்கோவிலில் அருந்ததியர் மக்கள் வீட்டுமனை கேட்டு போராடியதற்காக காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்கியதை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இணைத்து காவிரி நதிநீர் சிக்கல், மதுரை மாநகர காவல்துறையின் நடவடிக்கை, மதுரை மாநகராட்சியின் ஓரவஞ்சனை போக்கு ஆகியவை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னர் பேசிய தமிழ் புலிகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இந்த 4 கோரிக்கையின் நோக்கம் குறித்தும் இந்த போராட்டத்தை எதற்காக உடனடியாக தமிழ் புலிகள் கட்சி நடத்துகிறது என்பது வலியுறுத்தியும் இங்கு எடுத்து சொன்னார்கள். நாகர்கோவிலில் 5 தலைமுறையாக ஓரிடத்தில் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 5 தலைமுறை என்றால் யோசித்து பாருங்கள், ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக. ஒரு தலைமுறை என்பது 20 ஆண்டுகள் என்று ஒரு வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் 5 தலைமுறையாக ஒரு இடத்தில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று அந்த மக்கள் போராடினார்களே ஒழிய வேறு எதுவும் கேட்கவில்லை. வீட்டுமனை கேட்டு கேட்பது மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திடம். காவல்துறை எதற்காக அந்த இடத்திலே வந்து தடியடி நடத்துகிறது? தடியடி நடத்துவதற்கான நோக்கம் என்ன? வீட்டுமனை கேட்கக்கூடாதா? வீட்டுமனை கேட்டு போராடக்கூடாதா? சாலை மறியல் போராட்டம் நடத்தக்கூடாதா? மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்கு போராடக்கூடாதா? அப்படி போராடினால் தடியடி நடத்துவோம் என்றால் அந்த தடித்தனத்தை கண்டிப்பது எங்களை போன்றவர்களுடைய கடமை. அந்த தடித்தனத்தை கண்டிப்பது எல்லோரிடத்திலும் நீங்கள் தடியடி நடத்திவிட முடியுமா? தமிழ்நாட்டில் யார் போராட்டம் நடத்தவில்லை? தமிழ்நாட்டில் யார் சாலை மறியல் நடத்தவில்லை? யார் சாலையை மறித்து ஆக்கிரமிப்பு செய்யவில்லை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்வளங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு வைத்திருத்தது யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் எவ்வளவு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறது? அந்த ஆக்கிரமிப்பு செய்திருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து தமிழக காவல்துறை அந்த இடத்தை மீட்பதற்கான முயற்சியை என்றைக்காவது மேற்கொண்டிருக்கிறதா? குடியிருப்பதற்கு 1 சென்றோ 1.5 சென்றோ அல்லது 1.5 சென்றோ குடியிருப்பதற்கு வீடு இல்லை, குடியிருப்பதற்கு சொந்த இடம் இல்லை. எனக்கு சொந்த இடம் வேண்டும் என்று புதிதாக ஒரு இடத்தை கேட்கவில்லை. 100 ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வீட்டுமனை வேண்டும் என்று கேட்கின்றான். 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வீட்டுமனை பட்டா கொடுத்தால் என்ன குடிமொழி போகிறது? அவன் அந்த இடத்தில் என்ன ஃபேக்டரியா கட்டப் போகிறான்? அவன் இந்த இடத்தில் ஏதாவது தொழில் நிறுவனம் நடத்தப் போகிறானா? குடியிருப்பதற்கு தன்னுடைய பெண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்த இடத்தில் பட்டா வேண்டும் என்று கேட்கின்றான். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத கேவலம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எந்த நாட்டிலும் இல்லாத கேவலம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. மண்ணின் மைந்தர்கள் குடியிருப்பதற்கு மனைப்பட்டா கேட்க வேண்டிய அவலம் இந்த நூற்றாண்டிலும் தொடர்கிறது என்றால் அதிகாரிகள் இதை கண்டு வெட்கப்பட வேண்டாமா? கூச்சம் வேண்டாமா? அதிகாரிகளுக்கு அந்த உணர்வு வேண்டாமா? 100 ஆண்டு காலம் குடியிருக்கின்றன. இன்றைக்கு அது விலை உயர்ந்த இடமாக இருக்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அது காடாக இருந்திருக்கும். அந்த காட்டை செழுமைப்படுத்தியது யார்? அந்த காட்டை வளப்படுத்தியது யார்? அங்கே குடியிருந்த மக்கள் தானே. 100 ஆண்டுகள் கழித்த பிறகு அந்த இடம் மாநகரமாக மாறியிருக்கும். இன்றைக்கு அந்த இடத்தினுடைய விலை உயர்ந்திருக்கும். அதற்காக
ஆட்சியிலே இருப்பவர்கள், அதிகாரத்திலே இருப்பவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள் அந்த இடத்தை தர முடியாது என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? கேட்பதற்கு நாதி இல்லை என்கின்ற அந்த இருமார்பு தானே. அதனால்தான் பல வேளைகளில் நான் சொல்வது, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் என்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரல்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கான கோரிக்கையும் கவனம் செலுத்தப்படும். இல்லை என்றால் எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும், எவ்வளவுதான் கத்தி கேவி அழுதாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்முடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். நாம் என்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரல்கிறோமோ, என்றைக்கு நாம் தீர்மானிக்கக்கூடிய வலிமையை பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய கோரிக்கைக்கும் கவனம் செலுத்துவார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சியிலே இருப்பவர்கள், அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள். இல்லை என்றால் ஒரு இளைஞனை இழுத்து கொண்டு போய் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் காலை உடைப்பார்களா? எங்கிருந்து வருகிறது அந்த துணிச்சல்? அவன் குற்றவாளியாகவே இருக்கட்டும், அவன் குற்றம் செய்தவனாகவே இருக்கட்டும், அதற்காக நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள், அவன் மீது வழக்கு போடுங்கள், அந்த வழக்கை நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எங்களால் முடிந்தால் விடுதலை வாங்குகிறோம், இல்லை என்றால் சிறையிலே கிடக்கட்டும், அதை நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம். காலை உடைக்கிறார்கள் என்றால் எங்கிருந்து வந்தது அந்த துணிச்சல்? வேறு யாரையாவது அப்படி செய்ய முடியுமா? மதுரையிலே வேற ரவுடிகளே கிடையாதா? குற்றவாளிகளே கிடையாதா? குற்றம் செய்பவனே கிடையாதா? மதுரையில் இருப்பவனெல்லாம் அவ்வளவு யோகியனா? எந்த காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியல் இல்லாமல் இருக்கிறது? எந்த காவல் நிலையத்தில் இல்லாமல் இருக்கிறது? மதுரை மாநகரத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் கருப்பு பட்டியல் இருக்கிறதா இல்லையா? ரவுடிகளின் பட்டியல் இருக்கிறதா இல்லையா? அதிலே நீங்கள் பிரித்து வைத்திருக்கிறீர்களே, A1 ரவுடி, A++ ரவுடி, அவர்கள் எல்லாம் மிக முக்கியமான ரவுடிகள், அவர்களை எல்லாம் தொட முடியுமா? அவர்களை எல்லாம் பிடித்து உங்களால் காலை உடைக்க முடியுமா? A++ ரவுடிகளை கிட்டே நெருங்க முடியாது. அவனை பார்த்தால் வணக்கம் சொல்வது, அவனை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுவது, அவனிடம் கையூட்டு பெறுவது எங்களுக்கு தெரியாதா? நான் 30-35 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னுடைய உறவினர்களிடம் பழகியதை விட காவல்துறை அதிகாரிகளிடம்தான் அதிகமாக பழகி இருக்கின்றேன். இந்த 30-32 வருடங்களில் A++ ரவுடிகளை தொட முடியாது. அப்ராணி சப்ராணியா கிராமத்தில் கிடப்பான், சேரியில் கிடப்பான், அவன் ஏதாவது ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருப்பான், ஒரு சின்ன குற்றத்தை செஞ்சிருப்பான், அவனை பிடிச்சிட்டு போய் அவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுறது, நான் யார் தெரியுமா? இன்றைக்கு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேரிகளிலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறது? காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதா கஞ்சா விற்பனை? தடுத்து நிறுத்த முடியாதா? கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா? காவல்துறை அதிகாரிகளா? அதற்கென்று எத்தனை பிரிவு? எந்த மாநகரத்தில் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளில் கஞ்சா விற்பனை இல்லாமல் இருக்கிறது? அனைத்து பகுதிகளிலும் நடக்கிறது. ஆனால் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது, கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதை தடுத்து நிறுத்தினால் போதும் மதுரையில் குற்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்படும். இது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், மதுரையிலே குற்ற செயல்கள் ஈடுபடாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கக்கூடிய அறைகூவல், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் கஞ்சா வியாபாரிகளை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். ஏன், உங்களால் முடியாதா? உங்களால் முடியுமா முடியாதா? அந்த திறமை இருக்கிறதா இல்லையா? 10-15 வயது இளைஞர்கள் இன்றைக்கு அந்த போதையிலே சிக்கி வாழ்வை இழக்கிறார்கள். எங்களுக்கு பதறுகிறது, 15 வயது இளைஞன் கஞ்சா போதையிலே சிக்கிவிட்டானே என்று மனம் பதறுகிறது, வயிறு எரிகிறது. ஏன் இந்த கொடுமை? காவல்துறை அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. பொறுப்பை உணர்ந்து பேசுகிறோம். இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும், போதை கலாச்சாரமாக இங்கே மாறிவிடக் கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் மதுரை மாநகரம். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும், தமிழ் புலிகள் உள்ளிட்ட தோழமை இயக்கங்களின் சார்பிலும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மதுரையிலே கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்துங்கள். இளைய தலைமுறையை பாழாக்குகிறது, 10-15 வயது நிரம்பிய இளைஞர்களை சீரழிக்கிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. மதுரை மாநகராட்சியிலே தன் வாழ்நாள் முழுவதும் துப்புரவு பணி செய்து முடித்த பிறகு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பண பயன், அந்த வேலை
ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு அவனுக்கு ஒரு மாலையை போட்டு மாநகராட்சி ஆணையாளர் அவன் கையில் செக்கை கொடுக்கறதுக்கு என்ன? அவன் அரசு ஊழியரா இல்லையா? 58 வயது வரையிலும் மதுரை மாநகரத்தை சுத்தம் செய்கிறான், மதுரை மாநகரத்தை தூய்மைப்படுத்துகிறான். 58 வயசு நிறைஞ்ச பிறகு ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு அவனுக்கான பணப்பயன், அவன் உழைத்த உழைப்பில் அவன் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பணப்பயன் மாநகராட்சி அதிகாரிகள் கொடுத்தால் என்ன? கொடுப்பதிலே என்ன சிக்கல் வருகிறது? அதை கொடுப்பது இல்லை, அதை இழுத்தடிப்பது. அதனால் அவன் யாராவது ஒரு புரோக்கரிடம் போய் நிற்கின்றான், அந்த புரோக்கருக்கு தேவையானதை செய்கிறான், அந்த புரோக்கர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தேவையானதை செய்கிறான், பணத்தை அவன் வாங்குகிறான், முழு பலனையும் கந்துவட்டிக்காரர்கள் அனுபவிக்கிறார்கள். வேலை பார்த்தவன் கடைசியில் தெருவில், வேலை பார்த்தவன் கடைசியில் தெருவில். எந்த அரசு ஊழியராவது தன்னுடைய ரிட்டையர்டாய் வெளியே போகின்ற போது சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் இருக்கின்றானா? எந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும், அது எந்த அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும், எந்த அரசு ஊழியர் யாராவது ஒருவர் தன்னுடைய வேலை காலம் முடிந்த பிறகு ரிட்டையர்டாய் வெளியே போகிறப்ப சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்களா இல்லையா? ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான், ஒரே ஒரு தொழில் செய்யக்கூடிய சமூகம் மட்டும்தான், துப்புரவு தொழிலாளர் செய்யக்கூடிய இந்த சமூகம் மட்டும்தான், அதுவும் மாநகராட்சியிலே அரசு ஊழியராக இருக்கக்கூடிய இவர்கள் மட்டும்தான். வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி போனாலும் சொந்த வீடு இல்லை, அதுக்கப்புறம் சாப்பிட்றது கூட வழி இல்லை, சொந்த வீடு கூட கிடையாது, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஏன் இந்த நிலைமை? எப்படி இந்த நிலைமை வருகிறது? பிழைக்க தெரியாமலா அல்லது உழைக்க தெரியாமலா? நெற்றி வேர்வையை நிலற்றிலே சிந்தி உழைத்து சாப்பிடக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அரசு ஊழியராக இருந்தும் ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் இது யாருக்கு தலைகுனிவு? இது யாருக்கு தலைகுனிவு? அதிகாரிகள் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த வேதனையில் எங்களது வெளிப்பாட்டை காட்டுகிறோம், அந்த வேதனையில். எனவே மாநகராட்சி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மதுரை மாநகர காவல்துறையாக இருந்தாலும் சரி, இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள், மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான அவர்களின் பணப்பயனை ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அந்த நாளில் வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதேபோல் மாநகர் மாவட்ட காவல்துறை மதுரை மாநகரில் நடக்கக்கூடிய கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டியது அதிகாரிகளின் மிக முக்கியமான கடமை. இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கை எடுத்துச் செல்லப்படும். எந்தெந்த கிராமங்களில் இந்த கஞ்சா போதை விற்பனை செய்யப்படுகிறது என்று ஆவணத்தின் அடிப்படையில் மதுரை மாநகரத்தில் இந்த கொடுமை நடக்கிறது, இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியிடம் நேரடியாக ஒப்படைப்போம். இதை உங்களின் நலனில் இருந்து சொல்கிறேன், கட்டாயமாக ஒப்படைப்போம். எனவே மாநகர காவல்துறை இதில் கவனம் செலுத்தி உடனடியாக கஞ்சா போதையை மதுரை மாநகரத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எடுத்துக்கொண்டு, ஒடுக்கப்பட்ட சேரிவாழ் மக்கள் எப்போதும் அமைதியை விரும்புவார்கள், ஒடுக்கப்பட்ட இந்த சமூகம் எப்போதும் அமைதியை விரும்புவோம். எனவே இந்த அமைதியை சீரழிப்பதற்கு அதிகாரிகள் துணையாகி விடாதீர்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சிக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும் என்பதை அறிவிப்பு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.